இந்தியாவை ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதார நாடாக மாற்ற அனைத்து தரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் பொருளாதார வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் மூலதன நிதி நிறுவன பொருட்கள் உற்பத்தி சுற்றுலா ஆயத்த ஆடை மனை வணிகம் போன்ற தனியார் துறை வல்லுநர்களும் நாட்டின் முதன்மை துறைகளான வேளாண்மை சுகாதாரம் ஆகியவற்றின் நிபுணர்களும் கலந்து கொண்டனா் இளம் தொழில் முனைவோரும் பங்கேற்றனர் பொதுவாக பொருளாதார நிலை குறித்து குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இன்றைய கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா நிதின் கட்கரி பியூஷ் கோயல் நரேந்திர சிங் தோமர் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ் குமார் உறுப்பினர்கள் வி கே சரஸ்வத் ரமேஷ் சந்த் வி கே பால் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் விவேக் தேப்ராய் அமைச்சரவை செயலாளர் நிதியமைச்சக செயலாளர்கள் கலந்து கொண்டனர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி அடுத்த மாதம் முதல் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் முதல் கட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இரண்டாம் கட்டம் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி முடிவடையும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் நியூஸ் தூர்தர்ஷன் அட்டு டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காரணம்